தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் சார்பில் சென்னை மாவட்டம் பூங்கா நகர் துறைமுகம் கிளையின் 3ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் மற்றும் பொதுமக்கள் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா கிளை தலைவர் கா. வெங்கடேசன் தலைமையில் சென்னை பாரிமுனையில் உள்ள அருள்மிகு சென்னகேசவ பெருமாள் திருக்கோவில் அருகே காளிகாம்பாள் கோவில் மேலாளர் ஏ. கந்தன் முன்னிலையில் நடைபெற்றது. கிளை துணைத் தலைவர் பி. குணசேகரன் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் மாநில பொதுச் செயலாளர் முத்துசாமி, மாநில துணைத் தலைவர் தனசேகர், ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பூங்கா நகர் துறைமுகம் கிளையின் பொதுக்குழு கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களுக்கு 38% 4% முயற்சி 42% அகவிலைப்படி வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் ஆணையர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் 110 விதியின் கீழ் பணி நிரந்தரம், பொங்கல் கருணை கொடை உயர்த்தி வழங்கியது மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கியதற்கு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி பாராட்டி தெரிவித்தாள். 3 ஆண்டுகள் பணிபுரிந்த திருக்கோவில் பணியாளர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அரசு தேர்வாணைய தேர்வின் மூலம் செயல் அலுவலர் நிலை இஓ பணியிடத்திற்கு 25% ஒதுக்கீடு திருக்கோவில் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும், திருக்கோவில் பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும், அன்னதான பணியாளர்களுக்கு இறுதி அரசாணைப்படி பணிபுரிந்த பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், திருக்கோவில் பணியாளர்களுக்கு இபிஎஃப் பென்ஷன் திட்டத்தில் உள்ள முரண்பாடுகளை களைத்து துறை ரீதியான ஓய்வூதியம் வழங்க வேண்டுதல், வரும் மே 28 சேலத்தில் நடைபெறும் மாநில பொதுக்குழு கூட்டம் குறித்தும் இப்பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் மாநில இணை பொதுச் செயலாளர் பாலசுந்தரம், சென்னை கோட்டை கௌரவ தலைவர் வேலாயுதம், அமைப்பாளர் செந்தமிழ் செல்வி, கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்டம் பூங்கா நகர் துறைமுகம் கிளையின் பொதுக்குழு கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய நிர்வாகிகள் கௌரவ தலைவர் ஆர். தங்கவேல், தலைவர் ஜி. சங்கரன், செயலாளர் கே. எஸ். யுவராஜ், பொருளாளர் செல்வி ஜி. ரதி, அமைப்பாளர் ஜே. தணிகவேல், கொள்கை பரப்பு செயலாளர் பி. ராஜேஷ், சென்னையில் இருந்து 100க்கும் மேற்பட்ட திருக்கோவில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர் யூனியன் மாநில பொதுக்குழு கூட்டம் சேலம் மாநகரில் மாங்கனி நகரமான சேலத்தில் வருகிற 28 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அதற்கான தயாரிப்பு கூட்டமாக தான் அந்த கூட்டம் நடந்தது. முதல்ல தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சிருக்கோம். ஏன்னு சொன்னால் அகவலைப்படி 38% 4% உயர்த்தி 42% உயர்த்தி வழங்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் சென்னை கோட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேலம் பொதுக்குழு என்பது வருங்காலத்தில் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர் யூனியன் செயல்படுத்த வேண்டிய செயல் அறிக்கையை தயாரிப்பதற்கான ஒரு திட்டமிடலான ஒரு பொதுக்குழுவாக நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாடு திருக்கோயில் பணியாளர்களுக்கு அவர்கள் குடியிருக்கக்கூடிய இடத்திலேயே குடியிருப்பு பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும், அதே மாதிரி செயலாளர் பதவியில் டிஎன்பிசி மூலமாக தேர்வு எழுதினால் அவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு அரசாணை வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகள் எல்லாம் வைத்துதான் இந்த மாநாடு பொதுக்குழு சேலத்தில் நடைபெறுகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இங்கு முக்கியமான ஒரு அஞ்சலி தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றினோம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மறைந்த பால சரவணகுமார் செயலாளர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தினோம். வரக்கூடிய காலங்களில் இப்பேற்பட்ட நிலைமை செயலாளர்களுக்கோ அல்லது திருக்கோயில் பணியாளருக்கோ நடைபெறாத வண்ணம் நம்முடைய தொழிற்சங்கங்கள் செயல்பட வேண்டும், அரசுக்கு கவனத்தை எடுத்து சென்று அவருடைய குடும்பத்தாருக்கு தேவையான நிதி ஆதாரங்களையும் பணப்பயணங்களையும் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையாக இந்த நேரத்தில் நாங்கள் வைத்து இந்த பொதுக்குழுவில் புதிய நிர்வாகிகள் நாங்கள் தேர்வு செய்திருக்கின்றோம். புதிய இந்த சங்கத்தினுடைய பூங்கா நகர் சங்கத்தினுடைய தலைவராக திரு சங்கரன் அவர்களையும், செயலாளராக யுவராஜ் அவர்களையும், பொருளாளராக செல்வி ரதி அவர்களையும், கௌரவ தலைவராக தங்கவேல் அவர்களையும், அமைப்பாளராக தணிகவேல் அவர்களையும், கொள்கை பெறுப்பு செயலராக ராஜேஷ் அவர்களையும் மற்றும் துணைத் தலைவர்கள் துணைச் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் இங்கு தேர்வு செய்திருக்கிறோம். வரக்கூடிய காலங்களில் இவங்க சிறப்பாக செயல்பட வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி திருக்கோயில் பணியாளர்கள் அவங்க வந்து வெறும் சங்க இயக்கம் நடத்தாம மக்களுடைய இயக்கங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் தான் கடந்த மாதம் திருவள்ளூர்ல கோடை வெயிலில் பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு மோர் பந்தல் தண்ணீர் பந்தல் திறந்தாங்க. அதனுடைய தொடர் முயற்சியாக தான் இன்றைக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக பூங்கா நகர் துறைமுக கிளை சார்பாக
குடிநீரும் மோரும் இன்றைக்கு வழங்கப்பட இருக்கிறது. தொடர்ந்தும் எல்லா கிளைகளையும் இது மாதிரியான பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில குடிநீர் திறப்பு பந்தல் திறப்பு நிகழ்ச்சியை நடத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.